ஓகே, முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன கோச்சுக்காதீங்க, கம்பெனியில் அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக ஒரு ஜாபியை ஓட்டி என்னால் எடுக்க முடியல. ஜஸ்ட் அந்த ரூட் எப்படி போகும், எந்த மாதிரி மிஷின் நின்று ஓடும்ன்றதை காமிக்கிறதுக்கு தான் அந்த ஜாபு. ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரூட்டு போட்டிருக்கேன், அந்த ஜாபையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் நான் காமிக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஜாபு. இந்த ஜாபில் என்னென்னா, இந்த ஜாபு என்னென்னா, நான் டபுள் ஸ்டார்ட்டில் ஆயில் குரு போட்டிருக்கேன். அதாவது ஆயில் குரு, ரெண்டு ஆயில் குரு போட்டிருக்கேன். சரிங்களா, ரெண்டு ஆயில் குரு வந்து ரெண்டு மெத்தடில் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரண்ட்லேயே போகும், அது வந்து சிங்கிள் ஆயில் குரு, இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஜெட்டில் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து அந்த ஆரம்பித்த இடத்துலேருந்தே ரிவல்ஸில் வர மாதிரி, ரெண்டு ரெண்டாக கிட்டத்தட்ட ஒரு நாலு த்ரெட்டு போடுற மாதிரி இந்த ஜாபை வந்து போட்டிருக்கேன். இந்த பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஜாபை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து நம்ம ப்ரோக்ராம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு தெளிவாக புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது, ஒரு ரெட் கலர் போகுதுல, இந்த ஆயில் குரு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகுது. அப்படியே போய் 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 இந்த இடத்துல வந்து இப்படி முடிஞ்சிடும். இது வந்து ஒரே ஒரு ரூட்டு. சரிங்களா, ஒரு ரூட்டு, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல முடியுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து த்ரெட்டிங்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரி போகும். நம்ம ஒரு ஜாப் இருக்குதுன்னு சொல்லுங்க, அந்த ஓடியில் இந்த மாதிரி போதுன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிஞ்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணும். அது இதை தான் நம்ம பிச்சா கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக இங்கேருந்து இது வந்து ரெண்டாம பிச்சா, மூணாம பிச்சா, இதுதான் அந்த பிச்சா கால்குலேட் பண்ணுறது. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஓகேவா? ஓகே, நம்ம சொல்கிற ஜாப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்த தான் பிச்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு த்ரெட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஒரு ரொட்டேஷன் முடிகிற இடம் ஓகேவா, அதுதான் இந்த ஜாபில். இங்கே ஸ்டார்ட் பண்ணுது, இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சு இங்கே வருது ஓகே. இதை தான் நம்ம வந்து ப்ரோக்ராமில் எஃப்ன்ற ஒரு வேர்டில் கொடுப்போம், பிச்சு ஓகேவா. இப்போ வந்து இங்கேருந்து இங்கே வந்து நான் முப்பதம் பிச்சில் போட்டிருக்கேன். இங்கேருந்து இந்த லென்த்தை வந்து நம்ம வெளியே அளந்து பார்த்தோன்னா முப்பதமாக இருக்கும். அதே தான் நம்ம சின்ன த்ரெட்லாம் போட்டோன்னா ஒன்றாம் பிச்சு, ரெண்டாம் பிச்சு ஓகே. ஒரு ரூட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடம் முடிகிற இடத்துல ரெண்டாம்னா இந்த இடத்த வெளியே அளந்து பார்த்தா ரெண்டாமா இருக்கும். இதுதான் நமக்கு பிச்சு. அந்த எஃப்ன்ற இடத்துல இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா. இந்த இடம் இங்கேருந்து ஒரு த்ரெட்டு போகுது, நம்ம G76லேயோ 92லையோ போட்டோம்னா இங்கேருந்து இந்த த்ரெட்டு போகும், அப்படியே ரிவர்ஸில் வந்துடும் ஓகேவா. அது ரிவர்ஸில் அப்படியே வந்துடும். ஆனால் பால் ஸ்க்ரூக்கு அப்படி நம்ம போடக்கூடாது ஓகேவா. பால் ஸ்க்ரூ எப்படி கேட்பாங்கன்னா, ஒரே மாதிரி ஒரு த்ரெட்டு மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் G76லேயோ இல்லை 92லேயோ ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ரெண்டு இது போயிட்டு அதே ரூட்டில் ரிவர்ஸில் வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம 92லேயோ இல்லை 76லேயோ போட முடியாது ஓகேவா. அது மாதிரி டபுள் ஸ்டார்ட்டும் அதே மாதிரி தான், எப்போவுமே ஒரே ரூட்டில் போயிட்டு அப்படியே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ரூட்டு ரிவர்ஸில் வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம், G96லேயும் 72லேயும் ஓகேவா. நமக்கு என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து மறுபடியும் இப்படி இருந்து ரூட் விடணும் ஓகேவா. G76 போட்டோம்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா த்ரெட்டு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு G76 போட்டுருவோம். இங்கேருந்து என்ன பண்ணோம், இப்படியே இப்படியே போயிட்டு 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 ரிவர்ஸில் வந்துடும். ஆனால் மறுபடியும் இந்த முடிஞ்ச இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் போகணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் 180 டிகிரியில் போகணுன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதும் கஷ்டம், இந்த ஸ்டெப்பு இறங்குறதும் கொஞ்சம் கிரிட்டிக்கலு, அதை கொஞ்சம் பார்த்து ரொம்ப நேரம் லேட் ஆகும், கிட்டத்தட்ட முடியாதுன்ற காரியத்தில் இருக்கும். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் G32 அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து G32 ஃபார்மெட்டு பார்ப்போம். இப்போ G32 எக்ஸு, இஜெட்டு, எஃப், இந்த கியூ. இந்த எக்ஸ் உங்களுக்கு எப்போ போல் தெரியும், எக்ஸ் வந்து டயாமீட்டர், ஐடியோ ஓடியோ நம்ம என்ன டயாமீட்டரில் அந்த ரூட்டு போகணுமோ அந்த ரூட்டோட டயாமீட்டரு. ஜெட்டு அதே மாதிரி இந்த டயா, ஜெட்டு அதே மாதிரி லென்த்து எவ்வளோ தூரம் போகணுன்ற லென்த்து. எஃப் உங்களுக்கு அதே தான் எப்போ போல் பிச்சு. இப்போ வந்து நான் இங்கேருந்து 30 பிச்சில் போட்டிருக்கேன் அப்படின்னா 30 அதுதான், இது வந்து ஃபீடு ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த கியூ, இந்த கியூ வேல்யூ தான் G32 நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம், கொஞ்சம் தெளிவாக சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கியூ வந்து இது எனக்கே ஆக்சுவலாக இங்கிலீஷில் எப்படி கரெக்டாக சொல்லணும்னு தெரியல. எத்தனை ஸ்டார்ட் த்ரெட்டு அப்படின்றதையும் வச்சும் இதை கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஆங்கிள், அதாவது ஒரு சர்க்கிள் வந்து இது வந்து 360 டிகிரி சர்க்கிள் ஓகேங்களா. இது வந்து 0 இல்லைனா 360 இப்படி சொல்லலாம். இது வந்து 90, 180, 270 இதுதான். எனக்கு இந்த 0 ரூட்டு ஸ்டார்ட் பண்ணி 0 முடியணும் அப்படின்ற இடத்துல இந்த கியூ யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு 45 ஸ்டார்ட் பண்ணி 45 முடியணும் அப்படின்னாலும் இங்கே கியூவில் 45 கொடுக்கலாம்.
90 ஸ்டார்ட் பண்ணி 90 முடியணும் அப்படின்னா 90. இந்த மாதிரி எந்த இடத்துல ரூட் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்த நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த கியூவோட ஆக்சுவல் ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடு. இந்த கியூ வந்து என்ன வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா மைக்ரானில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஜீரோவில் கொடுக்குறீங்கன்னா 360 இல்லையா, 360னா 360 மைக்ரானில் கொடுக்கணுன்றபோது 1000 பெருக்கணும். அப்போ 360 3 0. ஓகே ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த வேல்யூவை தான் இந்த கியூவில் கொடுக்கணும். இந்த கியூ வந்து மட்டும் கொஞ்சம் தெளிவாக கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம நார்மல் டபுள் ஸ்டார் த்ரெட் போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம G76 அவங்க பிச்சு கொடுக்க மாட்டாங்க, லீடு அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? லீடு அப்படி கொடுத்தாங்கன்னா என்னென்னா 2 டபுள் ஸ்டார் த்ரெட்டு 2 லீடு பிச்சு வந்து 5mm பிச்சு. ஓகேங்களா? 5mm பிச்சு டபுள் ஸ்டார்ட் எப்படி கொடுத்துறாங்கன்னா உங்களுக்கு வந்து இது லீடுன்னு தான் கொடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் எடுத்து லீடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிச்சை வந்து டபுள் ஸ்டார்ட்னா 2 பெருக்கிடுவோம். பெருக்கிட்டு ப்ரோக்ராம் பண்ணும்போது G92 XZ இந்த F கொடுக்க அப்படின்னு 2 பெருக்கிட்டு 10 கொடுப்போம். ஓகேங்களா? பிச்சு வந்து 10 கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் மெட்டில் இது வந்து 2 ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து 2 ஆரம்பிப்போம். 2 ஆரம்பித்து G92 ஒரு சம்திங் ஒரு லைன் போகும். 2 ரூட்டு போகும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த பிச்சு இருக்குல்லையா, இந்த பிச்சு சாரி இந்த பிச்சு, இந்த பிச்சை வந்து ஜெட்டில் அப்படியே நம்ம வெளியே எடுப்போம். எவ்வளோ பிச்சோ அதை அப்படியே எடுப்போம். இப்போ 2 2 + 1 இந்த பிச்சு 5 எடுத்தோன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுற த்ரெட்டு ஆப்போசிட்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்படின்போது இந்த ஒரு ரூட்டு போனதுக்கு நடுவுலேயேவும் அடுத்த ரூட்டு இப்படி போகும். இதுதான் டபுள் ஸ்டார்ட். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டார்ட் வேணுமோ அத்தனை லீடு உங்களுக்கு பிச்சை என்ன கொடுக்குறாங்களோ அதை லீடு. இப்போ டபுள் ஸ்டார்ட்னா டபுள், இது ட்ரிபிள் ஸ்டார்ட்னா ட்ரிபிள், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா பிச்சு வந்து 30mm பிச்சுனா 30mm சேம் பிச்சு, அதை வந்து எதை வச்சும் பெருக்க போகிறதில்ல. ஆனால் எத்தனை ரூட்டுன்றதை இந்த கியூவில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக ஒரே ஒரு ரூட்டு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா கியூ வந்து 3600 கொடுத்துருங்க. 2 ரூட்டு எனக்கு வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த ஒரு ஜாப்லேயுமேவும் 2 ரூட்டு எனக்கு 0 வேணும், 2 ரூட்டு அது பக்கத்துலேயே வேணும்னு கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் சரிசமமாக இருக்கிற மாதிரி கேட்பாங்க. 0 180 2 ரூட்டாக இருந்தால், இதே 3-4 ரூட்டாக இருந்துச்சுன்னா 0 90 180 270, இதே ஒரு 3 ரூட்டாக இருந்துச்சோம்னா 120 120 பிடிச்சிப்பாங்க. 0 அதுக்கடுத்து 120 அதுக்கு இங்கிட்ட ஒரு 120 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஓகே, என்ன இருக்கோ அதை வந்து சர்க்கிளுக்கு சரிசமமாக பிரிப்பாங்க. இல்லை எனக்கு ஸ்பெஷல் டிராயிங், எனக்கு நீங்கள் 25 டிகிரியில் தான் வேணும், இல்லை எனக்கு 75 டிகிரியில் தான் வேணும், ஏதோ ஒன்று ஆக்சுவலாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் இதில் கொடுக்கலாம், அதையும் கொடுக்கலாம். சரிங்களா? அதையும் கொடுக்க முடியும் இந்த கியூவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நம்ம ஆனால் G76 அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ணலாம். இதை எப்படின்னு பாருங்கள், G32 X. இப்போ இந்த ஜாபுக்கே நான் போடுறேன், இந்த ஜாப் வந்து ஒரு 50mm, நான் 1mm மட்டும் டெப்த் இறக்கியிருக்கேன் இந்த பால்ஸ் குருக்கு சாரி ஆயில் குருக்கு. அப்படின்னா எக்ஸு 49.9, இஜெட்டு -35, ஃபீடு 30, கியூ வந்து 360 1 2 3 0. ஏன் 35 வரைக்கும் போகுது, ஃபீடு 30 கொடுத்துருக்குன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுற இடமே வந்து உங்களுக்கு 5mm த்ரெட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்போயும் பால் ஸ்க்ரூ வந்து ஜாபோட ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்க மாட்டாங்க, நடுவுலேருந்து நடுவுலேயே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறோம் இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்கும், ஏன் 76 போடக்கூடாது அப்படின்றதுக்கும், அதனால் கொஞ்சம் நல் 5mm நகர்த்தி வச்சு இதையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்ட்ட கண்டிதா 5mm ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5mm ஸ்டார்ட் பண்ணி 35mm முடிச்சிருக்கோம். அப்போ இங்கே 5mm போயிடுச்சா? இப்போ ஆக்சுவலாக இந்த த்ரெட்டோட பிச்சு வந்து 30 தான். ஓகேங்களா? அதனால தான் 30 கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஒரு லைன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம G76 என்ன பண்ணுவோம், ஒரு லைன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கே பொசிஷன் வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே ஏறிட்டு போயிடும். ஐடியா இருந்தால் கீழே இறங்கி ரிவர்ஸில் வந்துடும், ஜெட்டில் வந்துட்டு தான் நிற்கும். ஓகேவா? ஆனால் இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு லைனுக்கும் நம்ம தான் எழுதணும். இப்போ G32 X 49.9, Z-35 ஃபீடு கொடுத்துடும், 1600 கொடுத்துடும். இப்போ நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் தான் எழுதணும் G0 X 55 வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறம் G0 Z 2mm
அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லைன் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் ஜி 32 எக்ஸு 49.8 இஜெட்டு -35 எஃப் 30 அதுக்கப்புறம் கியூ வந்து 360 இந்த மாதிரி போட்டுறணும். இந்த மாதிரி ஒரு ஒரு லைனுக்கும் நீங்கள் தான் கட்டும் கொடுக்கணும், ரிவர்ஸ்லையும் எடுக்கணும், மறுபடியும் வெளியே போகணும். மறுபடியும் இந்த ரெண்டமும் வந்துருச்சா இந்த இடத்துல மறுபடியும் சாரி இந்த இடத்துல ஒரு பொசிஷன் வரும். இந்த பொசிஷன் பாயிண்ட் வந்து மறுபடியும் ஜி 0 எக்ஸு 49.9 இஜெட்டு -5 இந்த லைனு இங்கே வந்துச்சு எக்ஸு 50.0 இஜெட்டு -5.0 இந்த பொசிஷன் பாயிண்ட் இல்லை, இது வந்து பொசிஷன் பாயிண்ட்டு. இந்த பொசிஷன் பாயிண்ட்டும் நீங்கள் தான் வைக்கணும். ஓகே, இந்த பொசிஷன் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு லைனும் த்ரெட்டு ஓட்டணும், வெளியே எடுக்கணும், பொசிஷன் பாயிண்ட்டுக்கு போகணும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் தான் எழுதணும். ஓகே, இந்த ஜெட்டு ரெண்டமும் வெளியே போகாமல் கூட இங்கே கூட நீங்கள் மைனஸில் 5 கூட எழுதிக்கலாம். இந்த லைனில் ஜெட்டு -5 கூட எழுதிக்கலாம், அது உங்களோட இருப்போம். பொசிஷன் பாயிண்ட் நீங்கள் தான் நிப்பாட்டணும். இது ஜி 32 ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரே ஒரு ஸ்டார்ட், இது வந்து சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டு. ஓகேங்களா, ஒரே ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஜி 32 போடுறீங்க, மொதல் பொசிஷன் பாயிண்ட் போகிறீங்க, ஜி 32 எழுதுறீங்க, ஜெட் எழுதுறீங்க, ஃபீட் எழுதுறீங்க, கியூ போகிறீங்க, மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஜெட்டு 5 மைனஸில் நிற்கிது, மறுபடியும் எக்ஸில் மட்டும் கொஞ்சம் இறக்கிட்டு அப்படியே ஒரு ரூட்டு போகிறீங்க, மறுபடியும் வெளியேற்று மறுபடியும். இந்த மாதிரி பால் ஸ்க்ரூவோட டயாமீட்டர் 1 அப்படின்னா 1 நீங்கள் தான் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, இந்த மாதிரி நீங்கள் தான் டெப்த்து கொடுக்கணும், நீங்கள் தான் வெளியிட்டுக்கணும். இந்த ஜி 32 வந்து கிட்டத்தட்ட நம்ம மேனுவல் சைக்கிள் மாதிரி தான், மேனுவலாக நம்ம ஜி 1 எழுதுகிறோம் அந்த மாதிரி. ஆனால் ஃபீடும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே ரூட்டில் மாறாமல் போகணும், அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் ஜி 32 ஒர்க் ஆகும். மீதி எல்லா லைனும் இண்டிவிஜுவலாக நம்மளாம் எழுதுறது தான். ஓகேங்களா, சிங்கிள் லைனில் எழுதுகிற மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் வேறு இப்போ ரெண்டு ரூட்டு. ஓகேங்களா, இப்போ எனக்கு ரெண்டு ரூட்டாக வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான். ஓகேங்களா, மறுபடியும் ஜி 32 எக்ஸு சம்திங் ஏதோ 49.0 வச்சுக்கோங்க, ஃபைனல் பாஸ் மட்டும் போகிறேன். இப்போ 49.0 ஜெட்டு -35 கியூ வந்து 360.123 மறுபடியும் ஜி 0 எக்ஸு 55.0 அடுத்தது ஜி 0 இஜெட்டு -5.0 வெளியே வந்துருச்சு. இது வந்து டபுள் ஸ்டார்ட் த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, டபுள் ஸ்டார்ட் த்ரெட். டபுள் ஸ்டார்ட் த்ரெட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல சாரி இங்கே ஃபீடு கொடுக்கணுமா, எஃப் 30.0 நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி ஃபீடை வந்து இங்கே டபுள் ஸ்டார்ட் இருந்தால் டபுளாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டுவோம், அது வந்து லீட் த்ரெட்டு. இதில் எப்படின்னா அதே ஃபீடு தான், நம்ம டபுள் ஸ்டார்ட்டுக்கு இந்த கியூவை மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஜி 32 எக்ஸு 49.0 ஜெட்டு -35.0 ஃபீடு 30.0 இந்த கியூ இருக்குல்ல, கியூ வந்து எந்த இடத்துல நமக்கு த்ரெட்டு ரெண்டாவது த்ரெட்டு வேணும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே 180 வேணுன்னா 180, 90 வேணா 90, 270 வேணா 270, 3 ஸ்டார்ட்னா 360 3 டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை த்ரெட்டு வேணுமோ அத்தனையாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு த்ரெட்டுக்கும் ஒரு ஒரு ஜி 32. இப்போ வந்து உங்களுக்கு 3 த்ரெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது டபுளுக்கு பஸ்ட்டு போடுறேன், இப்போ டபுள் பஸ்ட்டு போடுவோம். இப்போ இந்த கியூ என்னன்னா டபுள், அப்போனா அடுத்து 180 360 ரெண்டாள் டிவைட் பண்ணால் 180 1 2 3 சைபர், ஏன்னா அது மைக்ரானில் கொடுக்குறோம். இந்த மாதிரி போட்டோம். அதுக்கடுத்து ஜி 0 எக்ஸு 55 ஜி 0 ஜெட்டு -5 இந்த மாதிரி கொடுத்துரும். இது டபுள் ஸ்டார்ட். இதே ட்ரிபிள் ஸ்டார்ட் போடுறீங்க, ட்ரிபிள் ஸ்டார்ட்னு வச்சுங்க, ஜி 32 எக்ஸு 49 ஜெட்டு -35 இந்த எஃப் இந்த கியூ இந்த கொடுத்துறீங்க, மறுபடியும் ரிலீஃப் வெளியே வர்றீங்க. அடுத்து ஜி 32 எக்ஸு 49 ஜெட்டு -35 எஃப் 30 இந்த கியூ வந்து என்ன கொடுப்பீங்கன்னா மொதல் 360 கிட்டத்தட்ட 0, இந்த 360 கிட்டத்தட்ட அது 0 கணக்கு. ஓகேவா, அடுத்து 120 3 போட்டிங்கன்னா 360 3 டேட் பண்ணி 120 அப்போ 120 1 2 3 சைபர் இந்த இடம் போட்டுருமா. அப்போ 3 த்ரெட் வந்து அதே மாதிரி ஜி 32 எக்ஸு இந்த சம்திங் வேல்யூ இந்த கியூவில் மட்டும் 240. ஓகேங்களா, அப்போ அடுத்து 3 கணக்கு பண்ணிங்கன்னா 360 ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த 3 ரூட் வரும், இதுதான் கால்குலேஷன். இந்த கியூவோட வேல்யூ புரிய வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
எத்தனை த்ரெட்டு வருதுன்றதும் இதுதான் கணக்கு. அதாவது டபுள் ஸ்டார்டா ட்ரிபிள் ஸ்டார்டான்றதும் இதுதான் கணக்கு. ரொட்டேஷனுக்கும் இதுதான் கணக்கு. ஓகேவா? எந்த இடத்துல த்ரெட்டு வேணும், இப்போ உங்களுக்கு எனக்கு ரெண்டு த்ரெட்டு தான் வேணும், ஆனால் 360 டிகிரியில் ஒன்று வேணும், 45 ஒன்று வேணும்னா 45 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து எத்தனை ஸ்டார்ட்ன்றது. இப்போ அதே ஸ்டார்ட்டு பேக்கிலேருந்து த்ரெட்டு வேணும். இப்போ இந்த இந்த த்ரெட்டை இந்த ஜாபை பாருங்கள், எனக்கு ரெட்டு முடியுது, இங்கே முடியுதா, முடிஞ்சு அப்படியே எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸில் வேணும். இது வந்து 8 சொல்லுவாங்க, 8 சொல்லுவாங்க. இந்த இது வந்து நம்ம ஆயில் குரு வந்து எத்தனை ஸ்டைல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, 8 ஒரு மாடல் இருக்குது, இதே 8 அப்படியே இதுக்கு கீழேயும் வரும். ஓகேங்களா? ஆயில் ஸ்க்ரூ வந்து நிறைய மாடல் இருக்குது, ஸ்ட்ரெயிட் இருக்குது, எஸ் இருக்குது, 8 இருக்குது, 8 இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்க மாடல். இப்போ நான் போட்டிருக்கேன் வந்து 8 மாடல். ஓகேங்களா? இது கொஞ்சம் நார்மலாக நிறைய இடத்துல வர வேண்டிய வரும் இந்த த்ரெட்டு, அதனால் இந்த மாடல் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 8 ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளே, ஒரு ரூட்டு போகுது, அதே ரூட்டு ரிவல்ஸில் வரும். இப்போ இங்கே வரைக்கும் ரெட்டு போயிட்டு ரெட்டு வந்துருச்சா, இதே இதில் பாருங்கள் எல்லோ கலரு ரிவல்ஸில் வரும். அப்படியே மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பாயிண்ட்டுக்கு இங்கே வந்துடும். இதுக்கும் அதே 30 பிச்சு தான், இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து அதே 30 பிச்சு, ஆனால் இஜெட்டோட பாயிண்ட்டை மட்டும் மாத்திரம். இப்போ ஜெட்டோட பாயிண்ட் இது -35 இருந்துச்சா, ஜெட்டு 0 ஜெட்டு -5 கொடுக்குறோம். இப்போ இந்த 8 மாடலுக்கு சைக்கிள் எப்படி தான் வரும், G32 எக்ஸு 49.0 இஜெட்டு -35 எஃப் 30 கியூ 360 1 2 3. ஓகே, அதாவது 0 ஸ்டார்ட் பண்ணுறோம், 0 முடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து நம்ம பொசிஷன் வெளியே எடுப்போம் இல்லையா, 8 எடுக்காமல் அதே ரூட்டில் நம்ம ரிவர்ஸில் வரப்போகிறோம். அப்போ நான் மறுபடியும் G32 எக்ஸு 49.0 இஜெட்டு -5.0 ஓகேவா, எஃப் 30.0 கியூ அதே தான், ஏன்னா 0 ஸ்டார்ட் பண்ணி 0 முடிக்க போகிறோம், 360. இதுதான் 8. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன் எழுதுனீங்கன்னா த்ரெட்டு வந்து 8 ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா 5 மாதத்தில், ஏன்னா இந்த பொசிஷன் வாங்கிட்டு வந்து எக்ஸு 49 இஜெட்டு -5 நிற்கிது, 49 49.1 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? 5 மாதத்தில் நிற்கிது, 35 வரைக்கும் போகுது. அப்போ பிச்சு வந்து 30 பிச்சு, இங்கே ஒரு ரூட்டு போகுது, அதே ரூட்டில் ரிவர்ஸில் வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா 1:8 வரும். இந்த லைன் போதில் இந்த 8 ரெட் கலர் முடிஞ்சது, மறுபடியும் எல்லோ கலர் ரிவர்ஸில் வந்து இந்த 8. இப்போ நான் இந்த டபுள் ஸ்டார்ட்லேயே 2 போட்டிருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலர் வரும், ஒரு ப்ளூ கலர் வரும். ப்ளூ கலர் அதே மாதிரி இங்கேருந்து போகுது, ரிவர்ஸில் வர்றவனு பிளாக்கில் வருது. ஓகேவா? இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் ஆப்போசிட்டு 0 ஒரு த்ரெட்டு, 0 2. ஓகேவா? 180 2 இந்த கணக்கு தாங்க. இப்போ நீங்கள் இந்த த்ரெட்டு போட்டுட்டு இப்போ நீங்கள் வெளியே போகணும்னா நீங்கள் வெளியே தான் எடுக்கணும். எக்ஸு 55.0 அதுக்கடுத்து G0 எக்ஸு இஜெட்டு 2.0 இந்த மாதிரி வெளியே எடுத்து நீங்கள் ஈஸியாக ஓட்டிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதே இது ஆப்போசிட்டில் போனோம்னா அதே தான் G32. இப்போ நம்ம இதே போட்ட மெத்தடு தான், 3 ஸ்டார்ட்னா 120 கூட்டிக்கிட்டே போங்க. ஓகேவா? 360 120 அப்படியே கூட்டிகிட்டே போங்க. 0 120 ஒரு ரூட்டு போடுங்க, அதுக்கு 240. இதே எனக்கு 4 த்ரெட் வேணும்னா 360 டிவைட் பண்ணிங்க 90 வருமா? அப்போ மொதல் ரூட்டு 360 வந்துடும், ரெண்டாவது ரூட்டில் 90 வரும், அதுக்கடுத்து 180 வரும், அதுக்கடுத்து 270 வரும். இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டார்ட் வேணுமோ அத்தனை த்ரெட்டு ஓட்டிக்கலாம். ஓகேவா? கால் பண்ணி முடிச்சு. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு G92 G976 இந்த 2 த்ரெட்டும் ஏன் போடக்கூடாது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்போம், ரிவர்ஸில் த்ரெட்டு போட முடிகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால் G92 76 அவாய்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு G32 கொஞ்சம் கிரிட்டிக்கல். எந்த ஒரு இடத்துலனா ஒரு ஒரு லைனும் நம்மளாம் இண்டிவிஜுவலாக எழுதணும். பாயிண்ட் 1 கட்டு கொடுக்கணும்னா நீங்கள் தான் பாயிண்ட் 1 கொடுக்கணும். நம்ம G92 பார்த்தீங்கன்னா G92 எக்ஸு ஜெட்டு ஃபீடு இந்த மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸோட வேலையை மட்டும் குறைச்சிட்டே வருவோம். எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு கொடுத்து இந்த எக்ஸோட வேலையை மட்டும் குறைச்சிட்டு வருவோம். அதே மாதிரி இங்கே எழுத முடியாது, எக்ஸை மட்டும் கொடுத்தா ஒரு ரூட்டு போகணும்னு எழுதவே எழுதாதீங்க. அது நான் யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன மெத்தடில்
ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்கும்போது என்ன எக்கச்சக்க வீடியோ இருக்குமே, ஏன் நம்மகிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி ஆக்சுவலாக பார்ப்போம் நிறைய ஏதாவது ஏதாவது தப்பு சொல்லி கொடுத்துருக்காங்களா பார்ப்போன்னா, ஒரு சில வீடியோவில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி எக்ஸ் வேலையை கொடுத்துருக்காங்க, அவங்க மிஷினில் ஒரு வேலை எடுத்தாலும் எடுத்துருந்துக்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி போட்டதில்ல, எங்கள் மிஷினில் ஒரு டவுட்டுக்கு நான் போட்டு பார்த்தேன், எக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குத்திக்கிட்டு தான் போகுது. இப்போ G32 போட்டு 49னா இங்கே அடுத்த லைனு 48 கொடுத்தேன்னு வச்சுங்க, ஜஸ்ட்டு அந்த முடிகிற இடம் இருக்குல்ல 35 முடிகிற இடத்துல அப்படியே 48 இறங்குது, ஒரு ரூட்டு போகலை அது, 48 இறங்கிட்டு அப்படியே மறுபடியும் ரிலீஃப் போயிட்டு அப்படியே வெளியே தான் வருது, எனக்கு ரெண்டாவது ரூட்டு போகவே இல்லை. அதனால் இந்த மெத்தடு G32 ஒர்க்கே ஆகாது, வேஸ்ட்டு, நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஜெட்டில் ஒரு பொசிஷனை வெளியே எடுத்துவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஜாபில் வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க, ஜாபு கண்டமாயிடும். ஓகேவா? வேறு என்ன G32 ஒரு ஒரு லைனும் நம்ம மேனுவலாக எழுதணும். இந்த கியூ வேலி மெயினாக இதில் புரிஞ்சுக்க வேண்டியது, கியூ வேலி மட்டும்தான் எத்தனை ஸ்டார்ட்ன்றது. ரிவர்ஸில் போகணுங்கன்னா அந்த லைன்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதினாலே இது ரிவர்ஸில் போகும், நீங்கள் இந்த பொசிஷன் எடுக்க தேவையில்லை, அப்படியே போகிறீங்க அந்த இடத்துலேருந்து அப்படியே கியூ எடுக்கிறீங்க, இது ரிவல்ஸ். ஓகேவா? இதே மாதிரி மூணு த்ரெட்னா மூணு த்ரெட்டு, ரெண்டு த்ரெட்னா ரெண்டு த்ரெட்டு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஆயில் குரு இந்த மாதிரி தான். உங்களுக்கு எந்த டயாமீட்டரில் கேட்குறாங்க, என்ன ரேடியஸில் கேட்குறாங்களோ அந்த இன்சர்ட் வாங்கிட்டு நீங்களாட்ட ஆயில் குரு அடிச்சுக்க வேண்டியதான். ஆனால் ப்ரோக்ராம் மெத்தட் இதுதான், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதே இதில் முடியும், மறுபடியும் இங்கே ஒரு த்ரெட் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியும். இதே மூணு ஸ்டார்ட் போட்டோன்னா 120 கணக்கு பண்ணும். ஓகேங்களா? 0 இந்த மாதிரி 0 இருக்குன்னா 120 மொதல் த்ரெட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணும், 90 அடுத்து ரெண்டாவது த்ரெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணும், 240 மூணாவது த்ரெட்டு ஆட்டோமேட்டிக் 0 வந்துடும், இதே 4னா 4 த்ரெட்டு வரும். ஓகேங்களா? அந்த கியூவோட வேல்யூ இது ஒன்று தான், கியூ மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி ஒரு ஒரு த்ரெட்டும் ஒரு ஒரு லைனும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் எழுதணும். நம்ம G76 92 போட்ட மாதிரி ஒட்டுமொத்த சைக்கிளாக நீங்கள் எழுத முடியாது. ஓகேவா? இந்த மெத்தடு இதுக்கு யூஸ் ஆகாது. இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டேனே, G32 வந்து ஒரு இப்போ நம்ம வந்து G96 போட்டோன்னு வச்சுங்க, இங்கே பொசிஷன் பாயிண்ட் என்ன பண்ணுறோன்னா, இது மினிமம் பாயிண்ட்டு 49 வச்சுங்க, பொசிஷன் பாயிண்ட்டு 55 வச்சா கூட 49 கரெக்டாக வந்து இறங்கிடும். இப்போ இஜெட்டு -5 இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 49 கரெக்டாக வந்து இறங்கிடும். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ போட்டாலும் இந்த ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இப்படி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக ஓடும். ஓகேவா? இது வந்து G92. ஆனால் G32 லைனில் என்ன பண்ணுன்னா, இது வந்து 49 டயான்னு வச்சுக்கோங்க, இந்த டயா வந்து 49 வச்சுக்கோங்க, இங்கே பொசிஷன் பாயிண்ட்டு 50 வச்சுக்கோங்க, இதே இது 50, இது 92 கரெக்டாக இப்படி இறங்கிட்டு இப்படி ஓடும். ஆனால் இந்த G32 மட்டும் என்ன பண்ணுன்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி இறங்கும், இந்த 49 முடியுதுல, நம்ம டேப்பர் என்னதான் மேனுவல் சைக்கிள் எப்படி ஓடுறோமோ அதே மாதிரி ஓடும். கிட்டத்தட்ட ஃபீடு மட்டும்தான் மெயின்டைன் பண்ணோம், ரொட்டேஷன் ரூட்டு மாறாமல் மறுபடியும் அடுத்த ரூட்டு ஆரம்பிக்கும் போது அதே 0 வந்து நிற்கிறதுக்கு தான் வரும். கிட்டத்தட்ட அது எல்லாமே மேனுவல் சைக்கிள் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த லைனை நீங்கள் G32 முன்னாடி ஒரு பொசிஷன் பண்ணுறீங்கல்ல, இப்போ G32 முன்னாடி இந்த பொசிஷன் பாயிண்ட் வந்து இந்த G32 இப்போ X 49 வச்சுக்கோங்க, 49.1 வச்சுக்கோங்க, இஜெட்டு -35, ஃபீடு கியூ எக்ஸ் வந்து ஒரு 49.2 வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து ஒரு டேப்பர் வந்து கம்மியாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி தான் அது மூவ் ஆகுது, நீங்கள் சடனாக இப்படி இறக்கிட்டு மூவ் பண்ணால் அந்த G0 இறங்கும், இல்லை G1 கூட இறக்குனா கூட இறக்கிவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ரூட்டு போகணுமோ இந்த டயாமீட்டரை விட கொஞ்சம் மட்டும் ஒரு O1 O2 மட்டும் ப்ளஸில் வச்சுட்டு இந்த பொசிஷன் பாயிண்ட்டை O1 O2 மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, பாயிண்ட் 1 வைக்காதீங்க. ஏன்னா அது போகிறது வந்து மேனுவல் லைன் மாதிரி போகுது. ஓகேவா? இப்படி கிராஸாக தான் போகும், இந்த மாதிரி எவ்வளோ ரூட்டு போகணும் இறங்கிட்டு இப்படி ஓடாது. பொசிஷன் பாயிண்ட்லேருந்து இந்த முடிகிற பாயிண்ட் வரைக்கும் இது 35 லென்த்துன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இந்த லைனை 35, இந்த டயாமீட்டர் 50 1 யூவில் வந்து அந்த நம்ம டிஸ்பிளேயில் பார்ப்போம்ல, யூ வந்து யூ எவ்வளோ டபிள்யூ எவ்வளோன்னு மூவ் ஆகும்ல, அதில் பார்த்தீங்கன்னா 35 லென்த் இங்கே இருக்கும், இங்கே 1 இருக்கும், இப்படி டேப்பராக மூவ் ஆகி 35 அச்சீவ் பண்ணும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த ரிவல்ஸில் போகிறீங்களா, அந்த லைன் ஒரே மாதிரி போகும், ஏன்னா அதுக்கு முந்தின பாயிண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி 49 அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதனால் 49 ஜெட்டுக்கு இப்படி போகிற லைன் அடுத்து இப்படி வந்துடும், மறுபடி இப்படி வந்து
இப்படி போகிற லைன் அடுத்தடுத்து உங்களுக்கு இப்படியே மாதிரி கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த டயமீட்டர் அச்சீவ் பண்ணிகிட்டே போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக கட்டி இறக்கிட்டே போகிறோம். ஆனால் மொதல் பாயிண்ட் மட்டும் இந்த டேப்பராக போகும். அந்த டேப்பர் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரூட்டு மொதல் ரூட்டு போதில் அதோட ஒன்று மட்டும் இல்லை ஓ டூ மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா இந்த பால் ஸ்க்ரூவோட சாரி அந்த ஆயில் குருவோட டேப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த இதை நான் சொல்ல மறந்துட்டேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இங்கே மறந்துடாதீங்க.